திருச்சிற்றம்பலம் திருபுராணத்தில் இன்று 75 வாசகம் முதல் 80 வாசகம் முதலான பொருளை அறியவிருக்கிறோம். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரியனுன் உணர்வே போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் கூர்மையான நுண்ணிய நுட்பமான ஞான அனுபவம் கொண்டு உணர்ந்தறியும் பரஞ்ஞானம் கைவரப் பெற்றவர்களால் அறியத்தக்கவனே நோக்கரிய நோக்கே உயிர்த்துணர்வார்க்கு உயிர்த்துணையாய் அருங்காட்சி அளிப்பவனே நுணுக்கரிய நுண் உணர்வே நுட்பமானவற்றுள்ளும் மிக நுண்ணியதான உயிர் உணர்வே போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியனே போவதும் வருவதும் அதாவது இம்மண்ணுலகிற்கு வருவதும் மண்ணுலகை விட்டு போவதும் இங்கே மாயையில் ஆட்கொள்ளப்பட்டு நாம் இன்பம் துயில்வதும் என்று எவ்வித பண்புகளும் இல்லாத பரம்பொருளானவன் காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே எம் உயிர்க்கு உற்ற பாதுகாப்பாக இருந்து எம்மை காக்கின்ற காவலாக இருப்பவனே எளிதில் கண்டறிய இயலாத பேரொளிப்பிழம்பாக திகழ்பவனே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற பெருங்கருணை பேராற்றை வெள்ளம்போல் நம்மேல் பாய்ச்சும் பரம்பொருளே அத்தா என் ஆருயர் தலைவா மிக அதிகமாய் என் உள்ளத்துள் வந்து நின்றாயே தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் சுடர் ஒளியாய் தோன்றி சொல்ல இயலாத உணர்வாய் அதாவது சுகானுபவமாய் தனக்குள்ளே வந்து நின்று தன்னை ஆட்கொண்டதை எண்ணி உருகி தளைக்கிறாள் மணிவாசகப் பெருமான். மீண்டும் சந்திப்போம்.